வணக்கம் தோழரே நான் உங்க ரூபி இந்த வேடை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் குறிப்பா நியூஸ் கண்டிப்பா கேட்டிருப்போம் அது என்ன வேடன்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இந்த வருட தாங்க சென்செக்ஸ் அண்ட் இந்த வீடியோல நம்ம வாட் இஸ் சென்செக்ஸ் அண்ட் சென்செக்ஷன் சென்செக்ஸ் அண்ட் என்ன அதோட யூசஸ்னா என்ன அது எதுக்கு தான் யூஸ் பண்றாங்க அதை பற்றின இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கடைசி வேலை பாருங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கீழே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் சோ சென்செக்ஸ் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் நிப்டி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பிப்டி ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கான ஃபில்ஃபார்ம் ஸோ இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஒரு இண்டிகேட்டர் சிம்பிளா சொன்ன இண்டெக்ஸ் சொல்லுவாங்க ஸோ ரொம்பவே யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தெளிவா விளக்கமே சொல்றேன் வீடியோ கடைசி வேற பாருங்க ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் தான் வாங்க முடியும் அந்த ஸ்டாக் எக்ஸேஞ்சு உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸை ஸ்டாக்ஸ் உங்களால் விற்கவோ வாங்கவோ முடியும் ஸோ இப்போ என்னன்னா க்ரோ அப் ஸ்டாக்ஸ் ஏஞ்சல் குரோப்பிங் நிறைய ஆப்ஸ் இருந்தா கூட இவங்க ஒரு ஏஜென்ட் மூலம் செயல்படுவாங்க ஓரிய இவங்க தனியாக எந்த ஒரு ஸ்டாக்கிங் தரமாட்டாங்க இவங்களும் அந்த ஸ்டாக்கிங் சேஞ்சு தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் எட்டு விதமான பெரிய ஸ்டாக்கிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க ஆனால் ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்ச் இதுதான் நம்ம இந்தியாவில் வந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் சேஞ்சு கூட சொல்லலாம் வேர்ல்டு லெவலில் நைன்த்து ப்ளேஸில் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு எக்ஸ்சேஞ்சு கீழே ஐயாயிரம் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகியிருக்காங்க அதனால் ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கிங் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் ஸ்கேம் நயன்டி நைன்ட்டி ஃபோர் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் இது ரொம்பவே பாப்புலரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பிளேஸில் இருக்காங்க இந்த ஸ்டாக் எக்ஸேஞ்ச் கீழே ஆயிரத்தி அறநூறு கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட லாபத்தையும் நஷ்டத்தை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸ்லாம் முடிவு பண்ணுறாங்க கம்பெனிஸோட நடத்தையை வச்சுடா அன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கான்னு தெரியும் என்னதான் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய கம்பெனி ஸ்டாக் எக்ஸேஞ்ச் கீழே இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது டேட்டில் ஏன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸேஞ்சுக்கு கீழே ஆயிரம் ஐயாயிரம் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் ஒவ்வொரு விதமான நிலம இருக்கும் ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டாக இருக்கலாம் ஒரு கம்பெனி லாஸாக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் பின்னாடி போய் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமானது அது ரொம்ப டிலே எடுக்கும் உடனே சொல்ல முடியாது ஸோ இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணதுக்காக ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அது பேர் தான் இண்டிகேட்டர்ஸ் அதை இண்டெக்ஸ் சொல்லுவாங்க இடிஎஃப்னு சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக் எக்ஸேஞ்சில் இருக்கிற டாப் கம்பெனிஸை மட்டும் தான் ஒரு பானை சோத்திற்கு ஒரு சொரு பதம் இந்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதே மாதிரி தான் அந்த உள்ள டாப் கம்பெனிஸ் தலை அந்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன் இந்த தலை ஃபாலோ இந்த கம்பெனி சாதாரண கம்பெனி இருக்க மாட்டாங்க ரொம்ப பெரிய கம்பெனியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லாமே இந்த டாப் கம்பெனிஸ் இந்த தலை சிறந்த கம்பெனிஸை டைரக்டாகவோ இல்ல இன்டரக்டாவோ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க ஒரு பிரச்சனை அதை அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும் அதனால தான் இந்த டாப் கம்பெனிஸை மட்டும் இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுது ஸோ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்தியாவில் ரெண்டு விதமான இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ஸோ பிஎஸ்சியில் சென்செக்ஸை யூஸ் பண்ணுறாங்க சென்செக்ஸ் என்ன பண்ணுனா பிஎஸ்சியில் உள்ள தலை சிறந்த முப்பது கம்பெனிஸை மட்டும் ஃபாலோ பண்ணும் என்எஸ்சியில் நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறாங்க நிஃப்டி என்ன பண்ணுனா என்எஸ்சியில் உள்ள தலை சிறந்த ஐம்பது கம்பெனிஸை மட்டும் ஃபாலோ பண்ணும் ஸோ இன்னும் புரியலாம் சில எக்ஸாம்பிள் தர உங்களுக்கே புரியும் ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் உள்ள காமனான சில டாப் கம்பெனிஸை பேர் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் ரிலையன்ஸ் இன்போசிஸ் எஸ் பி ITC டி ஆக்சிஸ் எஸ் ஐ இதெல்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனிஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் தான் இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இருப்பாங்க ஸோ ரொம்ப சுருக்கமாக பார்க்கணும்னா சென்செக்ஸ் நிஃப்டி மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ் கூட சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் சென்செக்ஸ் நிஃப்டியை மட்டும் பார்த்தா போகிறோம் அன்னைக்குள்ள லட்சம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த சென்செக்ஸ் நிஃப்டியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதாவது டாப் கம்பெனிஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது டோட்டல் ஷேர் மார்க்கெட்டையே பாதிக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபார்ம் கொடுத்துருக்கு நான் நம்புறேன் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பத்தி போயிருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ நம்ம அதை பத்தி பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடிய சீட்டு பிளாகிங் ஐடியும் வரப்போது அது மட்டும் இல்லாம நம்ம லோகோ மாற்றலாம் இருக்கேன் அதை பற்றி என் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் பாய் மக்களே